தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ராககால பூஜை நேரத்தில் துர்கை அம்மனுக்கு வழிபாடு செய்வதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். வாரத்தில் 7 நாட்களுமே துர்கை அம்மனை ராககால நேரத்தில் வழிபாடு செய்தால் இவ்வளவு அற்புதங்களா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், அந்த அளவிற்கு துர்கை அம்மனுடைய அருள் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும். பொதுவாக எல்லோருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து ராகுகால பூஜை நேரத்தில் பூஜை செய்கிற வழக்கம் வந்து இருக்கும். ஆனால் வாரத்தில் 7 நாட்களுமே இந்த ராகுகால பூஜையை முறைப்படி செய்தோம் அப்படின்னா வாழ்வில் கிடைக்கக்கூடிய அனைத்து நலன்களுமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்கின்றது. சிலருக்கு கிரகங்களின் ராகு கேதுவினால் ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் வந்து துர்கை அம்மனை வழிபாடு செய்தால் மிக நிச்சய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படி தோஷம் இல்லாதவர்கள் இந்த 7 நாட்களுமே வந்து தொடர்ந்து நீங்கள் பூஜை செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் மேலும் உயரத்திற்கு செல்வதற்கு ஏற்ற அடிப்படையான பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய துர்கை அம்மன் வழிபாடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். ஆகையினால தோஷங்கள் இல்லாதவர்கள் இந்த 7 நாளுமே வந்து பூஜையை எப்படி செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம், எந்தெந்த பொருட்களை வைத்து நாம் இந்த ராகுகால பூஜை நேரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள், நம்மை நெருங்கி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே விலகி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜையை வந்து நம்ம ராகுகால நேரத்தில் வழிபடுறோம். அதை வந்து நம்ம வீட்டில் வழிபடும் பொழுது அது நம்ம வீட்டிலேயே தான் இருக்குமே தவிர வெளியே போகாது. ஆகையினாலதான் கோவிலில் போய் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கடவுள் வந்து அதை நம்ம கிட்ட நெருங்காமல் பார்த்துக்குவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றி போட்டுக்கணும். அதாவது எலுமிச்சை பழத்தை வச்சு நாம் வந்து சுற்றி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் வராது. அதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் எந்த நேரத்தில் நம்ம துர்கை அம்மனை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அம்மனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 5 மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் தீபம் ஏற்றிவிட வேண்டும். புதிதாக ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம் கையாலேயே வந்து திரியை தயாரித்து நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை படைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம் வீட்டில் வந்து வறுமையானது நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும்னே சொல்லப்படுகின்றது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நலன்களையும் நம்ம பெற்று சுபீட்சமாக வாழலாம். ஆகையினால ஞாயிற்றுக்கிழமையில் முறைப்படி நீங்கள் இந்த துர்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க. அதே போல் திங்கட்கிழமையில் துர்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நேரமானது காலை 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள். வெண்ணெய் காப்பு சாத்தி வெண்பொங்கலை பிரசாதமாக படைக்க வேண்டும். நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இதன் மூலம் ஒருவருக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகிவிடும். அதே போல ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிப்பு சம்பந்தமான படிப்புகளை நாம் படிக்கணும், அதே போல வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவர்கள் கண்டிப்பாக அம்மனுக்காக திங்கட்கிழமை 5 நீங்கள் முறைப்படி இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்களை காணலாம். அதே போல செவ்வாய்க்கிழமையில் நம்ம எல்லோருக்குமே வந்து இந்த பரிகாரம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமையில் ராகுகாலமானது 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள இருக்கின்றது. அதனால் அம்மனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும். தக்காளி சாதத்தை நெய்வேத்தியமாக படைப்பது மிகவும் சிறந்தது. இதனால் பெண்களுக்கு மங்கல்ய பாக்கியம், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். இவ்வளவு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ள துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். அதே போல் புதன்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனுக்கு புதன்கிழமையில் 12:00 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ள நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அதே போல் நெய்வேத்தியமாக புளிசாதம் படைக்கலாம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அதே போல்
நினச்ச வேலை கிடைக்கணும்னு இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து அம்மனுக்காக ராககால நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் வந்து பதவி உயர்வு கிடைக்கணும், போனஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே பதவி உயர்வு கிடைக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வழிபாடை நம்ம செய்தோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு சரியாகிவிடும். வியாழக்கிழமையில் மதியம் 1:30 3 மணிக்குள்ள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எலுமிச்சை பழ சாதம் செய்து துர்கை அம்மனை வழிபட வேண்டும். இப்போ வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதிக லாபத்தை அடையலாம். சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில் ராகுகால நேரமானது காலை 10:30 to 12 இந்த தீபத்தை நம்ம ஏற்றிவிட வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த நேரத்தில் நல்லெண்ணெய் தீபமும் நெய் தீபமும் இதில் ஏதாவது ஒன்று ஏற்றுவது நல்லது. பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில் தேங்காய் சாதம் அல்லது பாயாசம் வெண்பொங்கலை நைவேத்தியமாக படைப்பது மிகவும் சிறப்பானது. நம் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத துன்பங்கள் கூட வெள்ளிக்கிழமை அன்று துர்கை அம்மனை வழிபட்டால் தீரும். பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். மற்ற நாட்களை விட துர்கை அம்மன் வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமையில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததாக சனிக்கிழமை. சனிக்கிழமை துர்கை அம்மனுக்கு காலை 9:00 to 10:30 மஞ்சள் திரியில விளக்கு ஏற்ற வேண்டும். அதே போல காய் கலந்த சாதத்தை அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். அரசாங்க வேலை, அரசு சம்பந்தப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் வந்து பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை செய்தோம்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கவும் சனிக்கிழமை தோறும் இதை வந்து முறப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாவதற்கு நல்ல வழி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் உங்களுக்கு வேண்டுதல் வந்து கண்டிப்பாக அந்த நாட்களில் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து 11 வந்து நீங்கள் அந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 7 வந்து நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப நண்பர்கள் அனைவருக்குமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போல நல்ல தகவல்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.